வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் வள்ளி அருணா. ரசித்து சமைப்போம், சுவையால் இணைவோம். இன்றைக்கி என்ன டிஷ் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு செட்டிநாட்டு ஸ்பெஷல். என்ன அப்படின்னா, கருப்பட்டி பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் இன்றைக்கி வந்து பச்சரிசி, நல்ல குண்டரிசின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து மாவரிசி வந்து ஒரு ரெண்டு டம்ளர் எடுத்து அலசிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் வந்து ஊற வச்சுட்டு எடுத்து இந்த மாதிரி ஒரு துணியில் போட்டு லைட்டாக உலர வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த பிடிச்ச அந்த ஈரப்பு தான் இருக்குது பாருங்கள், அந்தளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் வந்து நம்ம ஃபுல்லாக போட்டுட்டு நல்லா வந்து பவுடரை வந்து அரைச்சி எடுத்து நம்ம வந்து சலித்து வச்சுக்கணும். இப்போ வந்து பாருங்கள், ஃபுல்லாக அந்த அரிசியை சேர்த்துட்டேன். சேர்த்ததுக்கப்புறம் இப்போ வந்து மிக்சியில் ஓட்டிருக்கேன் பாருங்கள், இந்த மாதிரி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து சலிக்க போகிறோம். ரொம்ப வந்து நைஸாக இல்லாமையும் ரொம்ப இதுவாக இல்லாமல் கொஞ்சம் மீடியமாக அது நைஸாக, நீங்கள் நாம் எப்போ மாவு சலிப்பீங்களா அந்த சிலடியில் சலிச்சிருக்கேன் பாருங்கள். கொஞ்சோண்டு தான் கப்பி மிச்சம் இருக்குது. இதை வந்து நான் இன்றைக்கி தோசைக்கு அரைக்கிறதுல சேர்த்துக்குவேன். திரும்ப நிறையா இருந்தால் இன்னொரு தடவை நம்ம போடலாம், இப்போ நிறையா இல்லைங்கிறதுனால அப்படி இருக்கேன். இப்போ இந்த மாவை தனியாக அப்படியே வச்சுருங்க. இப்போ கருப்பட்டி வந்து நம்ம நீங்கள் அரை கிலோ அப்படின்னு எடுத்தீங்கன்னா அரை கிலோ அரிசிக்கு அரை கிலோ கருப்பட்டி வந்து வேணும். இப்போ நான் இன்றைக்கி வந்து ரெண்டு அந்த மண்டை சைஸில் இருக்கு இல்லையா, அதில் வந்து ரெண்டு கருப்பட்டி வந்து எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா வந்து தட்டிட்டு நுணுக்கிட்டு நல்லா வந்து எப்படி மைய வருது பாருங்கள், கொஞ்சம் ஒரு அரை டம்ளர்கிட்ட தண்ணி ஊற்றி இதை வந்து அதில் போட்டு நம்ம வந்து ஏன்னா தூசிலாம் இருக்கும் இல்லையா, வடிகட்டணும்ல, அதுக்காண்டி வந்து ஒரு ஒரு டம்ளர், சின்ன டம்ளராக இருக்கிறதுனால ஒரு டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். விட்டுட்டு இந்த இடித்த கருப்பட்டியை வந்து நம்ம அதில் போட்டு கொஞ்சம் கரைஞ்சிரும். பாகு பதம்லாம் வரணுங்கிற அவசியம் கிடையாது, நல்லா வந்து கொதித்து அப்படியே வந்து எல்லாம் கரைஞ்சதுக்கப்புறமே நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நல்லா வந்து பாருங்கள், ஓரளவு முக்கால்வாசி வந்து நல்லா கரைஞ்சிருச்சு, இன்னும் கொஞ்சம் இருக்குது கரையணும். அதே மாதிரி இந்த பணியாரம் வந்து ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் இதில் சாமிக்கு படைக்கும் போதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து இந்த கருப்பட்டி பணியாரம் தான் வந்து சுடுவாங்க, நெய்லேயே வந்து சுடுவாங்க அந்த கருப்பட்டி பணியாரம் சுட்டு வந்து படப்பு பணியாரம்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் வந்து பிரசாதமாக வந்து கொடுப்பாங்க. இப்போ பாருங்கள், ஓரளவு வந்து கொதிச்சு எல்லாம் கரைஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ நமக்கு போதும், அது பாகு பாதம் வரணுங்கிற அவசியம் கிடையாது, நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஆறட்டும், அது ஆறுனதுக்கப்புறம் நம்ம அதை வந்து வடிகட்டி கீழே இருக்க மண் தூசி ஏதாவது இருந்தால் அதுக்கும் ஆஃப் பண்ணிட்டேன் அடுப்பு. இது ஆறட்டும், அப்போ ஆறிடுச்சு. இப்போ பாருங்கள், நம்ம அதை வடிகட்டி எடுத்துடலாம். இதை வடிகட்டி எடுத்து அந்த மாவோடு சேர்த்து நம்ம வந்து கருப்பட்டி மாவு வந்து நம்ம முதல்ல ரெடி பண்ணி வச்சுக்கணும். ரெடி பண்ண அன்னைக்கே கூட ஊற்றலாம், மறுநாள் வந்து ஊற்றுனீங்க அப்படின்னா வந்து நல்லா பணியாரம் வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும். அன்னைக்கு ஊற்றுனீங்கன்னா கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும். இப்போ அந்த மாவு இருக்குது, அதில் வந்து அந்த பாகை வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பெசைய போகிறேன். ஏன்னா நீங்கள் மாவலுக்கெல்லாம் சேர்ப்பீங்க இல்லையா, அது மாதிரி தான். இப்போ நம்ம மாவலுக்கு என்ன பண்ணுவோன்னா, இந்த மாவை அப்படியே மிக்சியில் போட்டு வெள்ளத்தை போட்டு அடிப்போம், அதை ஒன்று சேர்ந்துடும். இதை அடிக்காமல் இப்போ நம்ம காய்ச்சி வச்சுருக்க அந்த பாகை வந்து இதில் சேர்த்து நான் வந்து பிணைய போகிறேன். பாகை வந்து கொஞ்சம் மிச்சம் இருந்ததுன்னா நம்ம வச்சுக்கலாம். நாளைக்கு வந்து நம்ம கரைச்சி ஊற்றுறப்ப வந்து இனிப்பு பத்தலை அப்படின்னா அந்த பாகை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், மாவு வந்து பிசைஞ்சி வச்சுட்டேன், ரெடி ஆகிடுச்சு. அதை ஒரு பாக்ஸில் போட்டு மூடி வச்சுட்டேன். இப்போ மறுநாள் தான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ மறுநாள் பார்த்திங்கன்னா எடுத்து ஒரு நம்ம இதில் கரைக்கணுமோ அதில் வந்து போட்டிருக்கேன், கொஞ்சம் பாதி மாவு போட்டிருக்கேன், கொஞ்சமாக வந்து இந்த பாகையும் சேர்த்துருக்கேன். இனிப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நம்ம வந்து பணியாரத்துக்கு எப்பவும் கரைச்சி எடுத்துப்பீங்க இல்லையா, அந்த பதத்துக்கு வந்து நம்ம வந்து கரைச்சி எடுத்துக்கணும். இப்போ வந்து அடுப்பத்தை வச்சு வந்து எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் காஞ்சிச்சான்னு பார்க்க ஃபஸ்ட்டு ஒரு ட்ராப் விட்டிங்கன்னா அந்த ட்ராப் மேல் அப்படி வந்துருச்சு மாவு அப்படின்னா எண்ணெய் காஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இப்போ வந்து பணியாரம் ஊற்றலாம். இது வந்து ஒன்று ஒன்றா தான் ஊற்றணும், ரெண்டு மூணு வந்து ஒரே டயத்தில் வந்து ஊற்றக்கூடாது. பெரிய பாத்திரமாக இருந்தால் கூட ஒன்று ஒன்றா தான் ஊற்றணும். இப்போ அதாவது ரொம்ப பெருசுனா படப்பு வீட்டிலலாம் ரொம்ப பெரிய பாத்திரம் வச்சுருப்பாங்க, அப்போ வந்து நாலஞ்சு ஊற்றுவாங்க. இது வந்து நம்ம வீட்டுக்கு செய்கிறது வந்து ஒன்று ஒன்றா ஊற்றுறோம். அப்புறம் கரெக்டாக பாருங்கள், அந்த உப்பெல்லாம் வந்திருக்கு பார்த்திங்களா, அதுதான் வந்து கரெக்டான பதம், நல்லாயிருக்கு. கரைக்கூட்டி வந்திருக்கு பாருங்கள், சார் கரைக்கூட்டி வரணும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ரொம்ப ரஃப்பாக இருந்தது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வந்து பாகத்தோடு ஆட் பண்ணிக்கலாம் மாவில். இல்லை ரொம்ப வந்து மாவாக இருக்குது, இனிப்பு கூடிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் பச்சரிசி மாவு வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்போ வந்து கரெக்டாக வந்துடும் பணியாரம், மாவு இல்லாமல் வந்தாலே சரிதான். சூப்பரான ஹெல்த்தியான ட்ரெடிஷ்னலாக கருப்பட்டி பணியாரம் வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.